ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பிளவுஸ் டிசைன்ஸ் தான், வித் ப்ரைஸிங் கூட நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸும் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பிளவுஸோட ரேட்டு அண்ட் பிளவுஸோட டிசைன்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹேங்கிங்ஸ் வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கிறிஸ்டல் பீட்ஸில் நான் வந்து 3-3 பீட் போட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்டல் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் க்ரீனு, பிளவுஸோட கலர் வந்து இந்த மஸ்டர்டு கலர், ஒரு மாதிரி டார்க்கு வெந்தய கலர், மஸ்டர்டு கூட சொல்ல முடியாது, டார்க்கு வெந்தய கலர், சரிங்களா. ஒரு ஆரஞ்சும் ஒரு வெந்தய மஸ்டர்டும் கலந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி டார்க் கலரு. ஸோ அதில் வந்து நான் லைட்டாக வந்து இந்த கிறிஸ்டல் வந்து கொடுத்துருந்தேன், கோல்டு. ஸோ பார்க்க வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக கொடுத்துருந்தேன், டார்க் க்ரீன் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சாரியோட கலர் வந்து ஒரு மாதிரி பாச க்ரீனு. ஸோ இந்த கலரில் வந்து ஹேங்கிங்ஸ் கிடைக்கல, இதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு கலரு. ஸோ இந்த கலர் வந்து கிடைக்கல, அதனால் இந்த க்ரீன் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதனால தான் வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நான் இப்படி கொடுத்துருந்தேன். ஸோ பார்க்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த பக்கமும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நெக்கில் இருக்கும்போதே நான் இதெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டிட்டேன். ஏன்னா அந்த பஃபி வச்சு நம்ம அந்த காட்டன் வச்சு தைப்போம் இல்லையா, அது மாதிரி தைக்கலை, ஏன்னா ஓவர் வெயிட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டிட்டேன். ஒட்டும் போதே உங்களுக்கு வந்து இப்படி வருது, அதுவே அழகாக தான் இருக்குது. ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருக்குது, இதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும். இது துவைச்சாலும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருந்தது ஹேங்கிங்ஸ், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம நெக்கு கிட்ட போகலாம். இப்போ நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீட், அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கிறது 6 நம்பர் பீடு டல் கோல்டு பீடில். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் சுகர் பீடில் ஒரு 5-5 பீட் எடுத்து இப்படி மேலே அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன், ஏன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்கோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் நெக் வந்து வச்சுருக்கோம், ஸோ இந்த மாதிரி டைப்பில் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடெல்லாம் வந்து கட்பீடு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்கேன். அந்த சாரியோட கலர் வந்து இந்த க்ரீனு, ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ ஸ்டிச்சு ஸ்டோன், குட்டி குட்டி ஸ்டோனு, 0 சைஸ் ஸ்டோன் சொல்லுவோம், அந்த சைஸ் ஸ்டோன் க்ரீனு, அதை ஒட்டிட்டு அப்படியே வந்து கண்டினியூ ஸ்டிச்சில் ஜர்தூசி போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பேக் நெக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலர் ஸ்டோனே ஒட்டிட்டு அப்புறம் ஒரு 3-4 நம்பர் பீடில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பேக் நெக்கு அவ்வளோ அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேக் நெக்கு. அடுத்து நம்ம ஹேண்ட் பார்ப்போம். ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன், ஸோ அதுவும் வந்து நல்லா இருந்தது. இப்போ நம்ம ஹேண்டு பார்ப்போம். ஹேண்டு பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி டைப்பில் ஹேண்டு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நெக்லஸ் டைப்பு ஹேண்டு கேட்டிருந்தாங்க, அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இது வந்து நமக்கு ஒரு ஆரம் மாதிரி நெட்டில் நமக்கு கிடைக்குது டிசைனு, நீங்கள் வந்து அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டிங்க டிசைன் வந்து ப்ரிண்ட்டு போட்டுட்டிங்கன்னா இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே எனக்கு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் நான் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு சுகர் பீட்டில் அவுட்லைன் வேணுமோ அங்கெல்லாம் நான் சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆன்டிக் பீடு 4 நம்பர் பீடில் வந்து நான் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஜர்தோசியில் கண்டினியூ ஸ்டிச் வந்து ஃபுல்லாத்துக்குமே வந்து இந்த கையில் வந்து நான் இந்த ஆரம் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது கண்டினியூ ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டேன். ஏன்னா ஜர்தோசியில் போட்டால் தான் எனக்கு ஒர்க் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நீட்டு லுக் அண்ட் வைஸாக நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம பேக் நெக்கில் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, ஏன்னா இவங்க வந்து சிம்பிளாக போதும், ரொம்ப கிராண்டாக வேணான்ட்டாங்க, அதனால் பார்டர் வந்து நான் பெருசாக்கலை. ஸோ அந்த பேக் நெக்கில் போட்ட ஒரே லைன் அந்த 6 நம்பர் பீடு போட்டு சுகர் பீடு வந்து மேலே கொடுத்துருக்க மாட்டீங்களா, ஸோ அதே மாதிரி கீழே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்து தொங்குறா மாதிரி கொடுக்கணும், கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்டரா மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீடும் ஒரு 6 நம்பர் பீடு அந்த மாதிரி கொடுத்து அதே மாதிரி இங்கே வந்து ஆர்டரா மாதிரி வேண்டான்ட்டு இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன் கிளாத்தோட. ஸோ இதுதான் வந்து இந்த ரீசன். அதுக்கப்புறம் புட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி கண்டினியூ ஸ்டிச் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அழகாக இருந்தது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 6 நம்பர் சைஸ் கூட 2 சுகர் பீடு ஆட் பண்ணி
பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் மணி டைப்பில் இப்படி வரா மாதிரி, அதாவது ஆரம் பிளவுஸ் தான் இது. அந்த ஆரம் பிளவுஸ்க்கு நமக்கு இப்படி வந்தால் தானே அழகாக இருக்கும். ஸோ அதனால் இது இப்படி இப்படி போகிற மாதிரி நான் வந்து இந்த டிசைன் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. அதுவும் இந்த கலருக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறதுன்னு டேரெக்டாக பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்டும் வந்து நம்ம எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட நான் ப்ரைஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் நெக்கு, ஃப்ரெண்ட் நெக்கு நம்ம பேக் நெக்கில் என்ன பண்ணியிருந்தோமோ அதே தான் வந்து சுகர் பீட் அண்டு ஆறாம் நம்பர் பீடு எல்லாம் பண்ணியிருக்கேன். கட் பீட் போட்டிருக்கேன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன், கண்டினியூஸ் ஸ்டோன் வச்சுட்டு ஜர்தூசி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் நம்ம பார்ப்போம். இந்த டிசைன் இந்த ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா 750, ப்ரைஸ் பிளவுஸோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா 5000 வரும் உங்களுக்கு. இந்த பிளவுஸ் டிசைன் உங்களுக்கு 5000 ஓகேவா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சொன்ன ரேட்டு கரெக்டாக இல்லையான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ப்ரைஸ் ஓகேவான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை 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 பை.